குட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ஓடிக்கிட்டு இருக்கு திரையரங்கம் ஃபுல்லாமே. அதில் சிவகார்த்திகேயன் ஒரு ரோல் வராரு. அந்த ரோல் வந்து ரசிகர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, சிம்பு வந்திருக்கணும் இல்லாட்டி தனுஷ் வந்திருக்கணும். அவர் ஒவ்வொருவரையும் அவர் தான் அப்ரோச் பண்ணுறாரு. அதற்கு பின்னால் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. என்னென்னா, அவருடைய ரசிகர்களையும் தன்வசப்படுத்துவதற்கான ஒரு வேலை. ஸோ அதை அந்த வேலையை சிவகார்த்திகேயன் தெளிவாக பார்க்குறாரு. இந்த இடத்துல அது நடந்துருச்சு. இனிமேல் சிவகார்த்திகேயன் தான் கோழியோட காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிற மீம்ஸ்லாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட கடன் வந்து தேவைப்படுது, அதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், ரஜினி கமல் வந்து சேர்ந்து நடிக்க போகிறாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ என்னதான் பிரச்சனை, எவ்வளோ தான் கடன் வச்சுருக்காங்க சார்? கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கடன் இருக்குது சொல்கிறாங்க. இது பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் நிதினு வசூல் பண்ண வரும்பொழுது அங்கே வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும். நிச்சயமாக இந்த முறை அவங்க நினைச்சது நடக்காது. இந்த கேள்வி அங்கேயும் வரும், உங்கள்கிட்ட இல்லாத காசை இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போம் சார். இப்போ வேட்டையன் கங்குவா ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது, வேட்டையன் வரனால கங்குவா பின்னாடி போகுது அப்படின்னு சூர்யா அவர்களே சொல்லிட்டாரு. இப்போ ஒரு அரசு பேசுகிறோட பேச்சில் என்னன்னா, வேட்டையன் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்துருக்கு. வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னும் உறுதிப்பட தகவல் வரல. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ஓடிக்கிட்டு இருக்கு திரையரங்கம் ஃபுல்லாமே. அதில் சிவகார்த்திகேயன் ஒரு ரோல் வராரு. அந்த ரோல் வந்து ரசிகர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து நல்லா கொண்டாடுறாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாருமே, இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சிம்பு வந்திருக்கணும் இல்லாட்டி தனுஷ் வந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயமாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு அவராக விரும்பி கேட்குறாரு. இப்போ ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் வந்து எப்படியாவது நம்ம உள்ளே வரணும்னு அவர் விரும்பினார். அவரே நெல்சன்கிட்ட எப்படியாவது தலைவர் படத்தில் நான் வரணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசி பார்த்தாரு. பட்டு நெல்சனும் அதில் நிறைய விருப்பம் இருந்துச்சு, ஆனால் ரஜினி அதை வேண்டான்ட்டார். அன்றைக்கி அதை வந்து வேணான்னு அவர் வருத்தது நிஜமாகவே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வருத்தம் தான். அவர் ஒவ்வொருவரையும் அவர் தான் அப்ரோச் பண்ணுறாரு. அதற்கு பின்னால் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. என்னென்னா, அவருடைய ரசிகர்களையும் தன்வசப்படுத்துவதற்கான ஒரு வேலை. ஸோ அதை அந்த வேலையை சிவகார்த்திகேயன் தெளிவாக பார்க்குறாரு. இந்த இடத்துல அது நடந்துருச்சு. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்றைக்கி அவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் ரசிகர் கூட்டம் இருக்குது, அவரே விரும்பி நம்ம படத்தில் நடிக்கணும்னு சொல்லும் பொழுது நாம் அவருக்கு சில விஷயங்களை திருப்பி செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தான் படத்தில் சில முக்கியமான டைலாக்குகள்லாம் வச்சு அதற்கு பின்னால் ஒரு குறியீடு இருக்குங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கிட்டார். இருக்கலாம் குறியீடு நிச்சயமாக, ஏன்னா ஒரு டயலாக்கை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னா பேசிடுற நபர் கிடையாது விஜய். அந்த டயலாக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத நிச்சயமாக கவனிக்கிறவர் தான் அவர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த டயலாக்கை வாங்கி பேசும்பொழுது நிச்சயமாக நம்முடைய ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை நாளைக்கு மாறுவாங்க, சிவகார்த்திகேயனுக்கு இந்த டயலாக்னால ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து வரும் அப்படின்லாம் நினச்சி தான் பேசுகிறாரு. அப்போ அவரை அறியாமலோ அல்லது அறிந்தோ சிவகார்த்திகேயனை ரசிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்ததுங்கிறது பெரிய விஷயந்தான். ஓகே, அப்போ இனிமேல் சிவகார்த்திகேயன் தான் கோழியோட காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிற மீம்ஸ்லாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி அடைந்ததுன்னா நீங்கள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். தொடர் தோல்வி ஒரு 5 ஃப்ளாப் கொடுக்குறாருன்னு நீங்கள் சிவகார்த்திகேயன் யாருமே சிண்ட மாட்டாங்க. சினிமாங்கிறது அதுதானே, ஜெயிக்க ஜெயிக்க அவரை புகழ்ந்து கொண்டாடி பணத்தை கொண்டு போய் கொட்டுவாங்க. ஜெயிக்கலைன்னா அப்படியே அப்படி ஒரு நடிகர் இருந்தாருங்கிறதே மறந்துட்டு போயிடுவாங்க. இப்போ சினிமாவில் வந்து எவ்வளவோ நடிகர்களை நம்ம பார்க்குறோம், தொடர் வெற்றிகள் கொடுக்கும்போது அவர் அடுத்த சிஎம் நீங்கள் தான் சொன்ன கூட்டமெல்லாம் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதப்போ அப்படி ஒரு நடிகர் இருந்தாரான்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இவர் தான் சினிமாவை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். சினிமா யார் வந்து காப்பாற்ற வேண்டாம், அதுவே நல்லா தான் இருக்குது. நம்ம நடிகர் சங்கம் இது என்னென்னா, இப்போது நிர்வாகிகள் வந்து அவங்களே புதுப்பிச்சிருக்காங்க, நாங்கள் தான் இந்த நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்களே அடுத்த 3 வருஷம் நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட கடன் வந்து தேவைப்படுது, அதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம், ரஜினி கமல் வந்து சேர்ந்து நடிக்க போகிறாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ என்ன தான் பிரச்சனை, எவ்வளோ தான் கடன் வச்சுருக்காங்க சார்? கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கடன் இல்லை, இந்த கட்டடத்தை கட்டுவதற்கான தேவை அவங்களுக்கு இருக்குது 40 கோடி ரூபாய். இந்த 40 கோடியை அவங்க எப்படி வசூல் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதில் பேங்க்கில் லோன் வாங்கணும்னு சொன்னாங்க, இப்போ அதற்கான ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நன்கொடையாக 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடலாம், மீதி 20 கோடிக்கு கலை நிகழ்ச்சி நடத்தலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேங்க்கில் லோன் வாங்கினது போக 40 கோடி தேவை இருக்கா, அல்லது பேங்க் லோன் இல்லாமலே 40 கோடி தேவை இருக்கான்னு நமக்கு தெரில. இது வந்து கேட்கும்போது பொதுமக்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா
ஒரு பக்கம் செய்தி வந்து அவர் 250 கோடி வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாரு, யாராவது 50 கோடி வாங்கினா அவரை ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க போட்டிருக்கு. அந்தளவுக்கு 50 கோடி வாங்குறவரை சாதாரணமாக நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சினிமாவில் இவங்க சம்பளம் நினைக்கிறாங்க. விஷாலே பண்ணிடலாமே இதெல்லாம் அப்படின்னு கூட பேசுவாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், விஷால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஆளுக்கு 4 கோடி போட்டு நடத்துங்க, கட்டுங்க, யார் வேணாங்கிற. இது பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் நிதினு வசூல் பண்ண வரும்பொழுது அங்கே வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும். நிச்சயமாக இந்த முறை அவங்க நினச்சது நடக்காது. நீங்கள் நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் கலை நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த கேள்வி அங்கேயும் வரும், உங்கள்கிட்ட இல்லாத காசை இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதை வந்து இவங்க தவிர்க்கணும், இவங்களே பணம் போட்டு தான் கட்டணும், அதுதான் சரி. அதை விட்டுட்டு பேங்க் லோன் வாங்குறது கூட சரியில்லாத விஷயம். ஏன்னா விஜயகாந்த் வந்து அவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ கலை நிகழ்ச்சி நடத்தி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஒரு தொகையையும் வச்சு அந்த அடமான பத்திரத்தையும் மீட்டு கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் கொண்டு போய் பேங்கில் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர். அப்போ இவங்க வந்து முறையான ஒரு நிர்வாகம் இல்லை, தப்பு தப்பான விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. பட் அதை ஒத்துக்கவே முடியாது. இன்னொன்று வந்து இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க தேர்தல் இல்லாமல் இன்னொரு 3 வருஷம் அவங்க நீடிக்க போகிறாங்கன்னு, அதில் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நாளைக்கு வேற ஒரு நிர்வாகம் வந்து அவங்க வந்து இந்த பணியை முடித்து ரிப்பனை அவங்க கட் பண்ணாங்கன்னு வைங்க, இவ்வளோ நாள் போராடின இவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். விஷால் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்தார், நிஜமாகவே இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிடணும்னு தான் வந்தார். ஆனால் அவரை கட்ட விடாமல் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கும்போது அது ஒரு 2 வருஷம் கிடக்கு. அப்போ பில்டிங் பாதியில் நிற்கிது, கட்டடப்பணிக்கான செலவே இன்னும் பல மடங்கு ஏறுது. அப்போ இவங்க போட்ட பட்ஜெட்டே எங்கேயோ போயிடுது. இப்போ இதற்கெல்லாம் காரணம் வந்து அங்கே இருக்கிறவங்க தான், யாரோ ஒருத்தன் வெளியில் வந்து கேஸ் போடல, அங்கே இருக்கிற ஆட்களே கேஸை போட்டு அதை முடக்கி ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்லாம் நினச்சாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய தொகை தேவைப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ அவரும் நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தவர் தான், அவர் தான் அதை முடிச்சு வைக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து நாளைக்கு ரிப்பன் வெட்டும்போது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால் இந்த 3 வருஷம் எக்ஸ்டென்ஷனுங்கிறது எந்த தவறும் இல்லை, பொதுக்குழுவே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன இருக்கு? இல்லை, இப்போது விஜயகாந்த் அவர்களோ சரத்குமார் அவர்களோ இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் விஷால் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, நடிகர் சங்கமாகட்டும் தயாரிப்புள்ள சங்கமாகட்டும். இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கட்டடம் தாங்க. விஷாலும் வந்து இப்போ கட்டடம்னாலுமே ஏன் இவ்வளவு பெரிய நேரம் ஆகுது அப்படின்னு தான். இல்லை, அதுதான் சொன்னேன், 4 வருஷம் ஆச்சு. இல்லை, நடுவில் கேஸ் போட்டாங்க, அந்த கேஸை ஒரு வெக்கேட் பண்ணியாக வேண்டிய சூழல் ஆச்சு. அதில் தயாரிப்பு செலவு ஏறி போச்சு, பில்டிங் கட்டுறதுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு வந்து பல மடங்கு ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை பணம் புரட்டி ஆக வேண்டிய சூழல், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சிக்கலை உருவாக்கியிருக்கு. மற்றபடி இவரும் வந்து விஜயகாந்த் மாதிரியோ சரத்குமார் மாதிரியோ அங்கே வந்து வெறும் பஞ்சாயத்து மட்டும் பேசிட்டு பிரச்சனைகளை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அவரும் ஒன் ஆஃப் த ஒரு விஜயகாந்தாக இருந்துட்டு போயிருப்பார். ஆனால் இவர் கட்டடம் கட்டுறாலும் ஒரு விஷயத்தில் இறங்கினார் பாருங்கள், அங்கே ஆரம்பிச்சது சிக்கல். இந்த கட்டடத்தில் விஷால் பேர் வந்துச்சுன்னா, அல்லது எதிர்காலத்தில் ஒரு வரலாறு, இவ்வளோ பெரிய கட்டடத்தை விஷால்னு ஒரு நடிகன் தான் கட்டினா, முன்னெடுத்து கட்டினது அவர் தான் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இவங்களால அது தாங்க முடியாது. ஸோ அதனால தான் யாரெல்லாம் இதுக்கு இடையூறு பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பொறாமையில் செஞ்ச விஷயம். இப்போ வேட்டையன் கங்குவா ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது, வேட்டையன் வரனால கங்குவா பின்னாடி போகுது அப்படின்னு சூர்யா அவர்களே சொல்லிட்டாரு, அதாவது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு அரசு பசங்களோட பேச்சு என்னன்னா வேட்டையும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்திருக்கு. வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு இருக்காங்க, பட் இன்னும் உறுதிப்படாத தகவல் வரல. ஆக்சுவலாக 10th October அவங்க அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அது தள்ளி போகுதுங்கிறதையும் அவங்க தான் சொல்லணும், பட் அதற்கான சூழல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பல இடங்களில் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஏதோ NOC வாங்குறதில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கூட நினச்சா அவங்க சீக்கிரம் வாங்கிடலாம், பட் இதுவரைக்கும் தெரியல அது தள்ளி போகுமாங்கிறது தெரியல. இப்போது கங்குவா வந்துச்சுன்னா சூர்யா அவர்களுடைய கெரியர் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா தொடர் தோல்விகள் இருந்து மீண்டு வருவார் அவர். நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய படமாக இருக்குங்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை அவர் ரசிகர்கள்லாம் என்ன கருத்துக்கள்னா, அவங்க ரசிகர்களே சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பயந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. இன்னொன்று பயந்து தான் அவர் வெளியே போகிறாரு அப்படின்லாம் வருது. கிளாஷ் பயந்து வெளியே போகிறாரு. இல்லை அது கிளாஷ் இல்லாமல் வந்தால் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை எடுக்க முடியும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று வேட்டைங்கிறது ஒரு பெரிய படம், ரஜினி அப்புறம் ஜெய்பீம் படம் எடுத்த டைரக்டருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு ஒரு ஹைப் வரும். கலெக்ஷன் ரெண்டாக பிரியும் போது இவங்க எதிர்பார்த்த வெற்றி அடைய முடியாதுங்கிறது அது நோக்கம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எப்போவுமே படம் எடுப்பதை விட அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதை சரியாக செய்கிறாங்களாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். முன்ன பின்ன வராங்கங்கிறது அல்லது ஏதோ ஒரு படத்துக்காக இவங்க பின்தங்கி போகிறாங்கங்கிறதெல்லாம் இங்கே ஒரு பெரிய குறையை நம்ம எடுத்துக்க முடியாது.
ஆனால் அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்கள்ல, இத்தனை கோடி நம்ம எடுக்கணும்னு அந்த டார்கெட்டை அடைந்தார்களாங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் சூர்ய ரசிகர்கள் சொல்லலாம் அல்லது மற்றவர்கள் சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை தான் பார்க்கணும். இப்போ ரஜினி படத்தில் சார் தொடர்ந்து இந்த பேன் இந்தியா காஸ்டிங் அப்படின்னு வந்துட்டே இருக்குது. ஜெயிலர் படத்துலையும் பேன் இந்தியா லெவலில் ஒரு காஸ்ட் இருந்துச்சு, கூலியிலையும் அதே மாதிரி இருக்குது. அமீர் கான் எதோ நடிக்க போகிறதாகவும் தகவல் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அமீர் கான்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த நடிகர்கள் இன்றைக்கி முக்கியமாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வாங்குகிற சம்பளம்ங்கிறது அதிரி புதிரியான சம்பளத்தை வாங்குகிறாங்க. அது வந்து நியாயமான சம்பளமாக இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய சம்பளத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பு செலவையும் பண்ணி ஒரு மெகா பட்ஜெட்டில் படத்தை எடுக்கும்போது அதை ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ பல மாநிலங்களில் அந்த ரசிகர்களை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒவ்வொருத்தராக தூக்கி உள்ளே போடுறாங்க. அது பேன் இண்டியா படமாக மாறுது. இன் ஃப்யூச்சரில் பெரும்பாலும் பேன் இண்டியா படங்கள் தான் வரும். அதில் ஒன்றும் அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ கோட் ரிலீஸ் ஆகி ஒரு நாளில் வந்து 126 கோடி, 4 நாட்களில் வந்து 288 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போது கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 300 கோடி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து அக்யூரேட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லும்பொழுது நம்ம அதை கேட்டுக்கணும். ஏன்னா இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போயிட முடியாது. இன்கம் டேக்ஸ் வந்து அந்த பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை சார், நான் விளம்பரத்துக்காக சொன்னோன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி விளம்பரத்துக்காக நீங்கள் சொல்லுவீங்க அம்மாங்க? அப்போது இவங்க அதுக்கான டேக்ஸை கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து போகிற போக்கில் சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இல்லை பெரும்பாலும். ஒருவேளை அப்படி ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது இப்போ தெரியாது, அது காலப்போக்கில் தான் தெரியும். ஒருவேளை ப்ரெஷரில் சொன்னாங்களா என்னங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க, இந்தாங்க அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு நாங்கள் சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு என்றைக்காவது ஒரு நாள் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அவங்க சொல்லும் பொழுது இன்னொன்று, இப்போ இந்த படம் வந்து இந்த ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் டவுனாக இருக்குது. என்னென்னா எப்போவுமே வெள்ளி சனி ஞாயிறு தான் ஒரு படம், தியேட்டரில் ஃபுல்லாக கூட்டம் வர்றது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நாளையிலேருந்து ஃப்ரைடே திரும்ப வந்து அந்த கூட்டம் ஏறும்னு அவங்க நம்புகிறாங்க. மொத்தம் 2 வாரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கேயாவது அங்கே எங்கே ஓடிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷனானா இல்லை. படத்தில் குறைகள் இருக்குது பெரிய அளவுக்கு. கலவையான விமர்சனங்கள் தானே சார்? கலவையான விமர்சனங்கள் தான். தமிழ்நாட்டையும் அப்ராட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு படம். ஆனால் மற்ற மாநிலங்களில் இவங்க பிளான் பண்ணாங்கள்ல, அது இவங்களை ஏமாத்திடுச்சு. இப்போ கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து அவங்க நினச்ச கலெக்ஷன் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர். கேரளாவில் நல்லா தான் விஜய் படங்கள் வரவேற்பு இருக்கும், எப்போவுமே நல்லாயிருக்கும். விஜயை வந்து அங்கே பெரிய தெய்வமாக நினச்சி கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த படத்தை அவங்க ஏன் புறக்கணிச்சாங்கன்னு தெரில. சார், நான் அந்த ஆன்லைன்லாம் பார்த்தேன், இதில் வந்து சிஎஸ்கேக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் நாத்துல எல்லாமே வந்து வசூல் அடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையா அது? இல்லை, அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்கிறாரு. அது முழு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஒரு டைரக்டர் வந்து அவர் படம் தியேட்டரில் இருக்கும்பொழுது இப்படி ஒரு காரணத்தை அவரே சொல்லக்கூடாது, அது வந்து தவறாக தான் முடியும். இப்போ அதை பார்க்குறவன் என்ன பண்ணுவான், அது வரைக்கும் அந்த எண்ணம் இல்லாதவங்க கூட அதுக்கப்புறம் தோணும், ஓஹோ இப்படியா அப்படின்ட்டு. அப்போது ஒரு கருத்தை இவராக வந்து விதைக்கவே கூடாது. ஒரு கண்டு காணாமலும் போகணும், அல்லது படம் ஓடி முடிகிற வரைக்கும் பேட்டிகளை கொடுக்காமலாவது இருக்கணும். இது ரெண்டையுமே அவர் செய்யாமல் அவராக ஒன்று சொல்லி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.